ஹை கைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் டேரக்டர் யார்கோ ஸ்லானுஸ் டேரெக்ஷன் வந்த தி ஃபேவரட் இது ரொம்ப சூப்பரான ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி ஹாப்பிகளுங்க நம்ம ஹீரோயின் ஒரு ஏழை பொண்ணா இருக்கா இவளுக்கு எப்படியாவது அரண்மனையில் ஒரு வேலைக்காரையாக இருக்குன்னு ஆசையாக இருக்குது அந்த மாதிரி அரண்மனைக்குள்ள ஒரு வேலைக்காரையும் போகிறா பட் அங்கே போனதுக்கப்புறம் இவ் பண்ணுற அட்டிலங்களை என்ன என்னெல்லாம் பண்ணி அந்த நாட்டோட அரசியல் ரஞ்சிக்கு வந்துட்டு இருக்கா கடைசியில் லைஃப்பில் என்னதான் ஆச்சு இதுக்காக பண்ணுற திரங்களைலாம் என்ன இதெல்லாம் சொல்கிற ஒரு வித்தியாசமான படம் தான் தி ஃபேவரட் இந்த படத்தோட டேரக்டர் யார்கோ ஸ்லாந்தி மோஸ் இவரோட படங்கள்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டாக ரொம்ப யூனிக்காக இருக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி இந்த ஒரு படமும் கூட இதே கொலாபரேஷனில் போன வருஷம் போர் திங்ஸ் படம் வந்துச்சு கிட்டத்தட்ட நாலு ஆஸ்கர் வாங்கி குடிச்சுச்சு அவன் கொலாபுரத்தில் வந்த ஒரு ஃபஸ்ட்டு படம் தான் இந்த ஃபேவரேட்டுங்கிற படம் சரி இப்போ வாங்க கதிக்குள்ள படம் படம் ஆரம்பிக்கிற காலகட்டம் ஆயிரத்தி எழுநூறு சமயம் அந்த சமயத்தில் பிரிட்டனுக்கு ஃப்ரான்ஸுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய போகிற போயிட்டுருந்துச்சு அப்போது இவ்விரிட்டனு அரசியாக இருந்தவங்க தான் குயின் ஆனுங்கிறவங்க ஆக்சுவலி இவங்க ஒரு குயினே கிடையாது ஆள் டம்மி பீஸ் இவங்களுக்கு எப்படி ஆட்சி பண்ணணும் மக்களிடையே அதிகாரம் பண்ணணும் எதுவுமே தெரியாது ஜஸ்ட்டு பேருக்கு ஒரு குயினாக இருப்பாங்க இவங்க கூட வஸ்டண்டா சாரன ஒரு பொண்ணு இருப்பா இவ தான் கிட்டத்தட்ட மந்திரி மாதிரி இந்த மொத்த அரசாங்கத்தையுமே கவனிக்கிறது நாட்டு மக்கள் என்ன வேணும் அதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாமே சாரதான் பண்ணுவா அந்த அரிசி ஒரு உப்பு சாப்பாடு தான் இருப்பா இதே ரெண்டு கேரக்டர் அப்போ அந்த அரண்மனைக்கு புதுசர் கேரக்டர் வரும் இவ தான் நம்ம படத்தில் ஹீரோயின் ஆபிகள் வரப்பே பார்த்தா சேரு சேதில் உருண்டு ஈழ முடிச்சுட்ருக்கோம் ஏமா யார் நீ எதுக்கு இப்படி வந்துருக்குன்னு கேட்டால் அப்போ அவ்வளோ பத்திரி வருது ஆக்சுவலி ஆபிகள் இருக்கல இவர் ரொம்ப ஏழை குடும்பம் சேர்ந்தவ இவங்க அப்பா காசு வச்சு சுகாட்டை விளையாடி விளையாடி மொத்த படம் போச்சு கிட்டத்தட்ட கடலில் வந்துருக்காங்க அந்த கடன் நடக்கிறதுக்கு இந்த பொண்ணு வேலைக்கு போயணும் அதுக்காக அந்த அரசாவைக்கு வேலைக்கு வந்துருப்பா வர வழியில் பார்த்து வந்த வண்டியில் ஒரு பையன் இருப்பான் கிட்டத்தட்ட நம்ம மீன் விட்டு தப்பாக தான் பீ பண்ணியிருப்பான் கரெக்டாக வண்டி விட்டு கீழே தள்ளி விட்டுருப்பான் அப்போ சேத்தில் விழுந்து ட்ரெஸ்லாம் ஆடி போயிருந்துருக்கோம் சாரி அரிசி என்ன முடிச்சிருங்க இது வந்துடக்கூடாது ஆக்சுவலாக ரிலேஷன் முடி பார்த்தா உங்கள் கசின்னு எங்கள் அம்மா லெட்ரு கொடுத்தாங்க படிச்சு பாருன்னு சொல்கிறப்ப சாரம் படிச்சு பாப்பா பார்த்தா நம்ம ஹீரோ எங்களோட தூரம் சொந்தோம் சரி நம்ம ஹீரோனே வாடகை வச்சுக்கிறாங்களா அதை பார்த்து அவ்வளோ ஹாப்பி வருவா இதுக்கடுத்து நம்ம இங்கே அங்கேயே தங்க ஆ கட் பண்ண அதே நேரத்தில் அரசவையில் மீட்டிங் போய்ட்டு இருக்கோம் அரசு இதாக டம்மியாச்சு எல்லா வேலையும் தான் பார்த்துட்டு பார்த்தா அதே அரசவையில் ஹார்ல ஒருத்திருப்பான் இவன் தான் கிட்டத்தட்ட எதிர்கட்சி தலைவர் மாதிரி இவனுக்கு நம்ம சாராக்க ஆக வேகாது எப்போ ரெண்டு பேரும் போட்டி போட்டு மக்களோட வரி பணம் தாட்டப்படலாம் தான் இருப்பாங்க நம்ம இன்னொன்று ஹஸ்பண்ட் தான் இந்த நாட்டோட படத்தில் போய் இருப்பார் இவங்க ஹஸ்பண்டை பார்த்து எங்கள் நீங்கள் இருக்கிறது கரெக்டாக இருக்காது நீங்களே போருக்கு போய் ஃப்ரெண்ட் சண்டை போடுங்க அப்படின்னா நம்ம நாடு ஜீக்கி சொல்கிறப்ப அந்த ஹஸ்பண்ட்டுலேயும் போயிடுறான் ஆக்சுவலாக இந்த ஹார்லிக்கு இந்த மாதிரி போர் நடக்கிறது பிடிக்கவே இல்லை என்ன போர் நடந்தால் மற்ற வீடுகளில் காசில் பண்ணியாங்கணும் இதே அந்த காசு இங்கே இருந்தால் கஜனா வந்து ஆட்டை போடலாம்ல இதான் பிளானாக இருக்கும் அதனால் அடிக்கடி சாரை பார்த்து ஹே சாரா நம்ம இதுக்கு தேவையில்ல ஃபிரான்ஸ் சண்டை போட்டுட்ருக்கோம் இப்போ சம்மந்த போக நிப்பாட்டிடலாமே ரெண்டு நாள் அமைதி உடன் முடிக்க போடலாம்னு கேட்டால் சாரெல்லாம் கண்டுக்க மாட்டாள் அவ்வளோ வந்து கிளம்பி பெறுவாள் இதை பார்த்து அந்த ஹார்டிக்கு சமக்கம் இருக்கும் இதே இடத்துல ஹீரோயின் அந்த அரை அரண்மனை வேலை பார்க்க ஆரம்பிப்பா பார்த்தா காலேருந்து ஃபுல்லாக வேலையாக தான் இருக்கும் காலங்காலத்தில் அஞ்சு மணிக்கு எழுப்பி விட்ருவாங்க பார்த்தா எல்லா பொண்ணுங்களும் சேர்ந்து ஒரே ஒரு மணிக்கு குளிச்சாகணும் இவ்வளோ குளிச்சுட்டு அடுத்து பார்த்தா ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறது எல்லா வேலையும் இதான் பண்ணியாகணும் ஃபஸ்ட் டைம் க்ளீன் பண்ண போகிறப்ப அங்கே க்ளீன் பண்ணுறக்கான வாட்டரில் இருக்குங்களே அதுக்குள்ளே டேராக கையை விட்டுருவா பார்த்தா கொஞ்ச நேரத்தில் கையில் எரிய ஆரம்பிக்கும் ஐயோ கத்துறப்ப எல்லாம் சிரிக்க ஆரமிப்பாங்க அது ஆக்சுவலாக நாலு வாட்டரே கிடையாது கிடையாது ஆசின் மாதிரி அது அங்கே இருக்க எல்லாருக்கும் தெரியும் ஜஸ்ட் நான் மீன் பிராங்க் பண்ணுறது கையில் சிரிச்சுட்டு இருப்பாங்களா இது பார்த்து கடுப்பாயிரும் பார்த்தா கையில் பொத்துப்பே செம்மைய எரிஞ்சுட்ருக்கோம் நான் மீன் ரொம்ப அர்த்தமாக இருக்கும் அதே நேரத்தில் அந்த அரசு இருக்காங்களே அவங்களுக்கு உடல்நிலை கொஞ்சம் மோசமாக இருக்கும் அது போக காலம் அடி போட்டிருக்கும் நைட்டில் ஐயோன்னு கத்திரி இருப்பாங்க தான் நம்ம ஹீனை கூட்டி வந்து நைட்டில் கட்டு விட்டுட்டு இருப்பாங்களா நம்ம ஹீனதை பார்த்தே இருப்பா அடுத்த நாள் குதிரை அடுத்து போய் அரண்மனைக்குள்ளே காட்டு பதி இருக்கும் அங்கே அவ்வளோது வந்து சில மூலைகளாக இருக்கும் அதை அப்படியே நசுக்கி அவள் கையில் வைப்பா பார்த்தா காயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி இருக்கும் அப்போ அதே காட்டுப்பதில் யார் ஒருத்தவங்க இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தா சாமியில் ஒருத்தன் அவன் அந்த நாட்டில் இருக்க ஒரு ராயல் ஃபேமிலி சேர்ந்தவன் அவன் நம்ம ஹீனை பார்ப்பான் அது மாதிரி ஹீனம் ஒன்று பார்ப்பா ரெண்டு இடத்துல சின்னதாக ஒரு காதல் மாதிரி இருக்கும் அந்த பயமாட்டம் கேள்வி போயிருவான் நான் மீன் இப்போதைக்கு அந்த மூலியை எட்டு வந்துட்டு அரசியல் ரூமுக்கு தான் போவேன் இவ்வளால் உள்ளே போக முடியாது அதனால் காவலாளியை பார்த்து காவலாளி என்னை இந்த மருத்துவம் அனுப்பிச்சாரு அரசிக்கு இந்த மாதிரி இந்த மருந்துகளை கொடுக்க சொன்னாரு உள்ளே போகலாம் நான் கேட்குறப்ப அவனு உள்ள போயிடுவான் இவ்வளோ அரசியோட அரைக்கு போய் அவன் காலில் மருந்து வச்சுருப்பாள கரெக்டாக அப்போதைக்கு இங்கே சாரா வந்துடுவாங்க சாராக்கு நம்ம மீன் போய் சம்மக்காடு போயிடும் ஏண்டி நீ எப்படி அரமணிக்கு வந்த ஃபர்ஸ்ட் இது என்ன கருமம் தேவையில்லாமல் கண்ட கருமத்தில் கொடுத்து அரசியை கொலை பார்க்குறியா வீரர்களே இவ்வளோ பிடிச்சி கொண்டு போவோம் ங்க இவ்ளோ சரியான அண்ணை கொடுங்கன்னு சொல்றப்ப அவள மீன் பிடிச்சி போயிருவாங்க பல சமையலாளர் வச்சு நான் மீன் பலரப்பலாம் நிறைய விடும் அதுவும் பின்னாடி ட்ரெஸ்லாம் கழட்டி விட்டு பின்னாடி சத்தத்தில் நடிப்பேங்க நான் மீன் வழி தங்க முன்னாடி ஆனால் இந்த பக்கம் அரிசி சாரா கூடுவாங்க சாரா இப்போ வந்தாலும் அந்த பொண்ணு அந்த பொண்ணு யாரு என்னென்னு தெரில அவள் மருந்துச்சோன்னு கால் உள்ள போயிடுச்சு இப்போதான் நல்லா இருக்கும் இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவளுக்கு கச்சிருமா இருக்கும் உடனே வேகமாக ஓடினா ஹீரனை பார்க்கலாம் பார்த்தா போட்டு அடி நடிச்சிருப்பாங்க உடனே நிப்பாடி சொல்லிட்டு ஹீரன் தண்ணி கூட்டிப்பாவா இங்கே பாருமா நல்ல வேலை நீ கொடுத்த மூலிகை அரிசி வேலை செஞ்சிருக்கு இன்கேஸ் வேற ஆய்ஞ்சு வச்சுக்கேன் உடல் கொண்டுருப்பாங்க சரி இதுக்கிட்ட நீங்கள் வேலைக்காரர் இருக்கு வேணா இதுக்கடுத்து நீ தான் லேடி ஆஃப் பெட் பெட்சர் எனக்கு அரசாவில் நிறைய வேலைகளாக இருக்கு இல்லை என்ன அரசியை பார்த்துக்க முடியாது இதுக்கிட்ட அரசியை பார்த்துக்கிற முழு பொறுப்பணம் தான் இருக்கு உனக்கு ப்ரொமோஷன் தரேன்னு சொல்கிறப்ப இது பார்த்து அவ்வளோ இருக்கும் பார்த்து அடுத்த நாள் ட்ரெஸ்லாம் மாதிரி ஆள் மாறிடுப்பா இதுக்கப்புறம் சாரோ ஒரு மீட்டிங் போகிறா பார்த்து வந்து ஹார்லி தான் இந்த மாதிரி நம்ம நாட்டுக்கும் ஃப்ரான்ஸ் நாட்டில் ஒரு மிகப்பெரிய போயிட்டு போயிட்ருக்குள்ள எதுக்கு தேவலாமல் சண்டை இந்த போர் நிற்பாட்டினா வரி மிஞ்சும் இனி பண்ணலாமே கேட்டால் சாரா அதுக்கு ஒத்துக்கவே மாட்டா இதை பார்த்து ஹார்லி குழந்த வரும் டேபிள் எட்டி முடிச்சுட்டு பயப்பில் அவ்வளோ கோபத்தில் இருப்பான் அதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஈணை வைப்பாங்க பார்த்து அரசிக்கும் தனியாக ஒரு லைப்ரரி இருக்கும் நம்ம ஹீனாக அங்கே ஒவ்வொரு புக்கெலாம் பார்த்துட்டுருப்பா கரெக்டாக சார் வருவாங்க ஹே நீ இந்த ரூமில் என்ன பண்ணுற புக்கில் உனக்கு படிக்க பிடிக்கும்னு கேட்குறப்ப நம்ம மீன் ஆமெஞ்சுடுவா சரி இந்த ரூமுக்கு வரதுக்கு யாரும் பர்மிஷன் கிடையாது பட் நீ உனக்கு எதோ புக் என்ன வந்து எடுத்துக்கலாம் ஓகேன்னு கேட்டால் அதை பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அதே நேரத்தில் மீனோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல அவர் இங்கேருந்து போர் போகிறாரு அதனால அந்த சாராவும் கிஸ் பண்ணி அவங்க ஹஸ்பண்டை போருக்கு கணிப்பிப்பா இதெல்லாம் நான் மீன் பார்த்துட்டு இருப்பா இதுக்கிட்டு சாராக்கு ஒரு ஹாபி இருக்கும் பறவைகளெல்லாம் கூன்னு பறவை கூட்டு அதை ஷூட் பண்ணி அனுப்பா அதுக்கான மீன் கூட்டிருப்பா பட் நம்ம இருக்குது சுரமாரி பழக்கலாம் இருக்காது கொஞ்சம் இப்போ தான் கற்றுட்டுருப்பா அப்போ தான் சாரா பார்த்து ஆமாம் சாரா உங்கள் ஹஸ்பண்ட் இப்போ போருக்கு அனுப்பியிருக்கீங்களே இது கிட்டத்தட்ட ஆபத்தானே நாளைக்கு அவர் இறந்து போயிட்டால் பிரச்சனை வரும்ல அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் இங்கே பாரு நாட்டோட பாதுகாப்புக்கு சில வெகுமதி கொடுத்தாகணும் அது ஹஸ்பண்டாக இருந்தால் என்ன எனக்கு கவலை கிடையாது நான் நாட்டுக்காக எதுவெல்லாம் பண்ணுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நான் மீன் பெருமையாக இருக்கும் அதுக்கப்புறம் அவ்வளோ ஜாலியாக அந்த அரமெல்லாம் ஹாப்பியாக இருப்பா பார்த்தா அதே அரண்மனில் சாமியில் இருப்பான் இதே விளையாட இது கூட காட்டுக்குள்ள பார்த்துருப்பா ரெண்டு இது ரெண்டு சின்ன லவ் ஆரமிச்சிருக்கோம் அடிக்கடி பார்த்து பார்த்து ஒரு தடவை மீட் பண்ணி இருப்பேங்க பட் அவன் பார்த்து ராயல் ஃபேமிலி சேர்ந்தவன் பட் நான் மீன் இப்போ வரைக்கும் வேலைக்காரி தான் கட் பண்ணால் அன்றைக்கி நைட் ஆயிருந்திருக்கும் பெரிய பெரிய பணக்காரங்க ஆசை குடும்பம் அங்கே வந்திருக்கோம் எல்லோரும் ஜாலியாக அந்த பாட்டை கூட இருப்பாங்க பார்த்தா அந்த ஹார்லிமே அங்கே வந்திருப்பான் இவனுக்கு எப்படியாவது வரி பணத்தை ஆட்டை போனால் ஆசையாக இருக்குது பட் சார பேசி பார்த்துட்டான் அவத்தருக்குமா தெரியல இதனால சீட்டாக அரசியாக பார்க்க போயிடுவான் அரசி எதுக்கு தேவையெல்லாம் போர் புரிஞ்சுட்டு இருக்கோம் போர் நிப்பாட்டினா வரி பணம் இதை நீங்கள் ஒத்துருக்கெல்லாமே இருக்கிறப்ப கரெக்டாக சாராங்க வந்துடுவா இங்கே பாரு இது பாட்டு நடக்கிற நேரம் இங்கே பொலிட்டிக்கலாக பேச தவலை இங்கேருந்து போனால் ஆஃப் பண்ணி விட்ருவா இதை பார்த்து அவனுக்கு கோமாயிரும் இதுக்கப்புறம் எல்லோரும் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க பார்த்தா சாரா அதே பார்ட்டியில் ஒரு பையன் இருப்பான் ரெண்டு பேர் சேர்ந்து ரொம்ப ரொமாண்டிக்காக டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்களே இது நம்ம அரசியல் உட்காந்து பார்ட்டி இருப்பாங்க அந்த டான்ஸை பார்க்க பார்க்க அவங்களுக்கு ரொம்ப புறமையாக இருக்கும் ஒரு வருடம் செம்மையாக கடுப்பாயே ஹே டான்ஸ் ஆனது போதும் நான் என் ரூமுக்கு போகிறேன் ஏ சாரா என்னை இங்கேருந்து கூப்பிட்டு போய் வந்து அவளங்கிருந்து கூட்டி போறா தனியார் இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க கரெக்டாக சாரை கணத்துல இறஞ்சி ஏண்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்னை புறமையாக்க பார்க்குறேன் ஏற்கிறப்ப சாரி அரிசி என்னை மன்னிச்சிருங்க நான் இதை தெரியாமல் பண்ணிட்டேன் என்னை மனுஷனுக்கு மனுச்சுன்னு எழுதுகிட்டு இருக்கா அப்போ தான் தெரிய வருது ஆக்சுவலாக ரெண்டு வருது நடுவில் ஒரு லெஸ்பின் ரிலேஷிப் இருக்கும் மற்றவங்க முன்னாடி ரெண்டு பேருமே ஒரு அரசியல் மந்திரி மாதிரி தான் பிவேப் பண்ணுவாங்க பட் பர்சனல் லைஃப்கில் போனால் ரெண்டு லெஸ்மினாக இருப்பாங்க இப்போ அந்த பையனோட டான்ஸ் ஆனால் இதே அரசைக்கு பிடிக்காமல் இருக்கும் அதனால கண்ணால் சப்புனா இருப்ப சாரி அரிசி என்னை மன்னிச்சிருங்க சரி வாங்க நம்ம தனியாக போவோம்னு சொல்லிட்டு அந்த லைப்ரரி ரூம் இருக்குல்ல ரெண்டு பேரும் அங்கே போயிருப்பாங்க அந்த ரூம்க்குள்ளே போனோடனே அம்மகிட்ட தான் ஆனால் பார்த்து அதே ரூமில் நான் மீன் வந்துட்டு அதான் பர்மிஷன் கொடுத்துருப்பாலே

இவன் நைட்டு வந்து அங்கே புக்கு இருக்கிறப்ப ரெண்டு ரூபாக்காது பத்துருவா பார்த்துருவாளா இதை பார்த்து நம்ம வீடுக்கு சமாச்சரியமாக இருக்குது என்னது அரசியும் சாராவில் லிஸ்ட் யாத்தி இதான் நான் பார்த்தோமே யாருக்கு தெரியாமல் நைஸ் அங்கேருந்து போகணுன்னு சொல்லிட்டு நைசாங்க லிஸ்க்கு போயிடுவா கரெக்டாக அந்த ரூமுகிட்ட வெளியே வரப்ப வெளியே பார்த்து ஹார்லி இருப்பான் ஹார்லி பார்த்து நம்மளுக்கு பயமாக இருக்கும் ஹேய் நீ பண்ணிகிட்டு இருக்க உள்ளேருந்து புக் ஆட்டே போடணுந்தேன் கேட்டா சாச்சா ஆலாம் கிடையாது அரசிய தான் இந்த புக்கு கொடுத்தாங்க சரி என் கூட வான்னு அவன் நைஸ் அங்கேருந்து கூட்டி போயிடுவா அப்போ இந்த ஹாரில் நான் மீனை பார்த்து பேசுவான் ஹே நீ ஏதான புதுசாக வேலைக்கு வந்துட்டு பொண்ணு இருபத்தி நாலு வாரமோ ஏதா ஆசை கூட இருப்ப நீ எனக்காக ஒரு வேலை பண்ணுவியா நீ எனக்காக ஒரு மாதிரி வேலை பார்க்கணும் அரசியும் சாராவும் என்ன பேசுறாலும் சரி அது அப்படியே வந்து என்கிட்ட சொல்லணும் சொன்னீங்கன்னா உனக்கு வேலையை என்ன பண்ணுவேன் பண்ணுவேன்னு கேட்டால் நம்ம நல்லா முடியுன்னு சொல்லுவால இது பார்த்து ஹாலி குவந்துடும் மேலே தானே மீன் தள்ளிவிட்டு அமௌட் கிளம்பி போயிடுவேன் லைட்டாக அவ்வளோ அடி போட்டிருக்கோம் கட் பண்ண அடுத்த நாள் வழக்கூட அந்த பறவை சூட் பண்ண கேம் இருக்குமே அந்த கேம் இருப்பாங்க நம்ம ஈரனுக்கு ஃபஸ்ட்டுலாம் சுட்ட தஞ்சிருக்காது பட் இப்போ போப்போ நல்லா சுர் பண்ண இருக்கா அப்போ தான் சார கிட்டே போட்டு வந்து மேடம் இந்த மாதிரி ஹாலுன்னு ஒருத்தர் இருக்கார்ல அவர் நீ தங்க பேசுனாரு உங்ககிட்ட ஒரு ஸ்பை மாதிரி வேலை பார்க்க சொன்னார் உங்கள் ரகசியம் எல்லாத்தையுமே அவரோட சொல்ல சொன்னாரு பட் எனக்கு உங்களை பார்த்தா ஒரு மீப்பார் ரகசியம் தெரியும் நான் இப்போதைக்கு சொல்லேன்னு சொல்கிறப்ப இது போய் சாராக்கு ஷாக்காக இருக்கும் சாராக்கு தெரிஞ்சு போச்சு ஆபிலுக்கு நம்ம லிஸ்ட் பண்ணி தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இதனால் சாமான் கடுப்பாயி ஆபியில் ஷூட் பண்ணியிருந்திருப்பா நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ் பக்கத்தில் ஷூட் பண்ணியிருப்பா ஒரு செகண்டில் ஆபி கல் விட்டுரும் தென் இயர் நான் பார்த்து இங்கே பாரு இந்த சீக்கிரி யாருக்கு தெரியக்கூடாது இப்போ வேறு பக்கம் ஷூட் பண்ணது அடுத்தது கரெக்டாக நெஞ்சில் விழும் புரிதான்னு சொல்லி நான் மீனை மாட்டுவாலை இது பார்த்து அழு பயமாறிச்சு அதுக்கடுத்து பேச சாலைக்கட எதுவும் பேச மாட்டா கட் பண்ண அடுத்த நாள் அரிசி போட்டவங்க ரூமில் இருப்பாங்க அவங்களுக்கு தான் கால் அடி போயிட்டிருக்கே ஃபுல்லாக ரூமில் இருக்க மாதிரி இருக்கும் அவங்களுக்குன்னு பேச்சு துணைக்கோ விளாட்றதுக்கு யார் இருக்க மாட்டாங்க சாராதான் மொத்தாலே பார்த்துருக்கால அதனால் தனியாக இருந்துட்டுருப்பா இதனால அரசிக்கு ரொம்ப சோகமாக இருக்கும் சடனாக ஒரு வேலைக்காரர் வந்து மேடம் இந்த மாதிரி அரிசி உங்களை வேக கூப்பிட்டாங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறப்ப சாராக வேக முடியிருவா ஆர்சி அரிசி ஜல்லுங்கட்டு நின்றுட்டு சாரா இது கட்டி என்னோடு போகக்கூடாது நீ போனால் எனக்கு ரொம்ப போராக இருக்கு நீ என் கூட இருக்குன்னு சொல்கிறப்ப சாரா குழந்தை வரும் பார்த்து அரசியை பிடிச்சி கீழே தெரிவிட்டு இங்கே பாரு போ சின்ன பிள்ளைங்களும் விளாண்டுட்டு இருக்காது என்னால் கூட இருந்துக்கிட்டு நாட்டையும் மாற்ற முடியாது ஆனால் நான் விளாருந்து ஆப்பிக்குள் அனுப்புகிறேன் அவன் கூட இருக்கட்டும் வேணாம் அவங்களும் கூட சொல்லிட்டு அவ படம்னு கிளே போயிடுவா இது லைட்டாக அரசிக்கு வருத்தமாக இருக்கும் கட் பண்ண அடுத்த நிலந்து ஆபிக்கல் அரிசி கூட இருக்க ஆரம்பிக்கிறா சும்மா அவங்களோடயே பேசுனோன்னே கூட இருந்து அந்த அரசு கூட விளாண்டுட்டு இருப்பா பார்த்த அந்த கிட்ட நிறைய மீல்கள்லாம் இருக்குது மொத்தம் பதினேழு முயல் இருக்கும் ஆக்சுவலி இதுவரை கரைசி பதினேழு வீடு பெருமிழிருப்பாங்க எல்லாம் மிஸ்கரை ஜாகி கருக்க அழிஞ்சு போயிருக்கோம் அதனால் பதினேழு குழந்தைகளை பதினேழு முயலாக மாற்றிட்டாங்க கிட்டத்தட்ட அந்த முயல்களை என் பசங்க மாதிரி இதான் என் குழந்தைங்கன்னு சொல்கிறப்ப அதை பார்த்து நம்ம ஹீன் இருக்கும் அவ்வளோ ஜாலியாக இந்த முயலோட விளாண்டுட்டு இருக்கா கட்பட நைட் ஆயிரும் அவள் போட்டு ரூமில் தூங்கிட்டு இருக்கிறப்ப யாரோ ஒருத்தவங்க ரூம்க்குள்ளே வர மாதிரி இருக்கு பார்த்தா சாம தான் சாம நம்ம ஹீனு லவுடிகிட்டு இருக்கே அதனால ஹீனை பக்கம் வந்துருப்பேன் ரெண்டு பேரும் சும்மா அப்படி ஒன்றெல்லாம் வந்துட்டுருப்பாங்க திருநெல்லை ஒரு சாமுவேல் அந்த ரூம் வெளியே வருவான் வெளியே பார்த்து ஹால் நின்றுட்டு இருப்பான் ஆக்சுவலாக சாமுவேல் ஹால் தான் இவனுக்கு எப்படியாவது ஆபிகளை ஸ்பையாக வச்சு அரசையும் சாராவையும் பிரிக்க நினச்சிட்ருக்கான் அதுக்காக சாமியில் ஈனோட பழக்க வச்சுட்டு இருக்கான் கட் பண்ண அடுத்த நாள் சாராவும் அரசியிருக்காங்களே ரெண்டு பேரும் காட்டுக்கு வேடாட போயிட்டிருப்பாங்க அப்போ சாரா அரசியை பார்த்து அரசியை என்னை மன்னிச்சிடுங்க இப்போ என்னால் உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல என்னை மன்னிச்சுருங்க சொல்கிறப்ப இருன்னு இருக்குது சொல்லப்போனால் ஆவிகள் ரொம்ப நல்ல பண்ணா இருக்கா இருந்ததை இருந்ததோட நான் கூட ஜாலியாக இருக்கேன் எனக்கு அதுப்பட ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து லைட்டாக பொறாமையாக இருக்கும் பட் அப்போதிக்கு இது பெருசாக கணக்க மாட்டா பார்த்தோன்னா மேவிகள் அரசியலாம் நல்லா பழகிட்டு இருப்பா அரசியால் நடக்க முடியாமல் வீழ்ச்சியில் தானே இருப்பாங்க பட் இவ கையை பிடிச்சி அவங்களும் இருப்பா போப்போ அரசிக்கு நம்பி ரூம் பிடிச்சி போயிடும் கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லேயே பழகிட்டு இருப்பாங்க இதை பார்த்து போப்போ சாராக்கு புறம்தான் ஆகிட்டு இருக்கும் அடுத்த நாள் வழக்கம் போல ஷூர் பட் வைக்க இருக்கிறப்ப இங்கே பாரு ஆவிகள் இது கேட்டீங்கன்னு அரசியெல்லாம் பார்த்துக்க வேணாம் அவங்க ரூமுக்கு போகக்கூடாது புரியுதான்னு கேட்டால் இவ்வளோ சரின்ட்டுருப்பா கரெக்டாக அப்போதைக்கு அவங்க ஒரு காவலாளி வருவான் மேடம் அரசு உங்களுக்கு கூப்பிட்றாங்கன்னு சொல்கிறப்ப சாரை ஒரு ஹாப்பியாக இருக்கும் என்னதானா கூப்பிட்டாங்கன்னு கேட்குறப்ப இல்லை மேடம் உங்களை கூப்பிடல ஆப்பி கல தான் கூப்பிட்டாங்கன்னு சொல்கிறப்ப அவளுக்கு ரொம்ப கோபத்தை ஆசை ரூமுக்கு போய் அவன் கழுத்தி பிடிச்சிருவா நினைச்சிட்டு இருக்க போப்போ உனக்கு என்ன ஆவியல் பிடிச்சி போச்சா எனக்கு கல்வி பார்க்குறேன் ஏக்கிறப்ப அதில் ஒன்று கிடையாது வேலைக்காரில் ஆப்ஜி செய்ய சொல்லியிருந்தேன் அதுக்காக அவளை கூப்பிட்டுருந்தேன் மற்றோட ஒன்றுன்னு சொல்கிறப்ப கரெக்டாக வேலைக்காரங்க வந்துடுவாங்க அதனால் எதுவுமே நடக்காத மாதிரி இவ்வளோ அரசிய விட்டுருவா சரி நல்லதால நடந்துருச்சு இன்றைக்கி அரசாள் ஒரு மீட்டிங் இருக்கு தென்னா நானே போக முடியாது வாங்க இன்னைக்கு நீங்கள் வந்து பேசுங்கன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சார் நாங்கள் போகிறா அரசுங்கிற பேரில் சும்மா அரசியல் உட்காந்துருப்பா அப்போ ஆறுலேருந்து கீழே கட்டுருப்பான் அரசியே மாதிரி நாட்டில் ஒரு போர் போய்ட்டுருக்கில்ல ஏன்னால் மக்களோட வரி பணம் நாடு செலவு பற்ற முடிக்குது வேணால் மக்கள்கிட்ட வரி உயரலாமா இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருப்பான் பட் இவ்வளோத்த நாட்டு நடப்பை பற்றி ஒன்றுமே தெரியாது என்ன பேசுனது தெரியாமல் ஐயா எனக்கு நெஞ்சு விழிக்குதுங்கய்யா என்னால் மூச்சு விட முடியலன்னு சொல்லிட்டு அங்கேயே மயக்க மருந்து ஆக்டினை போட்டுட்டு இருப்பா இது பார்த்து சாராக கடுப்பு தான் வரும் கட் பண்ண இதே நேரத்தில் இந்த பக்கம் ஆப்பிள் அமைப்பாங்க அவள் பார்த்து காட்டில் உட்காந்து ஒரு புக்லாம் முடிச்சிட்ருப்பா அந்த இடத்துக்கு சாமியில் வருவான் ரெண்டு பேர்த்து நடுவில் இருக்கே ரெண்டு நான் ஜாலியாக இருப்பாங்க அப்போ சாமியில் ஈரனை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி கேட்பான் இதை பார்த்து அவ்வளோ கச்சரிமா இருக்கும் பட் இவன் கல்யாணம் முடிவில் சிக்கல் இருக்கு ஏன்னா வேலைக்காரி காரி அவர் ராயல் ஃபேமிலி அரசோட சம்மதம் தான் அதை பண்ண முடியும் இதுக்காக என்ன பண்ண யோசிக்கிறப்ப தான் நம்ம மீனுக்கு ஒரு ஐடியா வருது இவளுக்கு சாராவுக்கு குயினுங்க ஊழல் இருக்கிற ரிலேஷன் தான் நல்லாவே தெரியும் இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம பயன்படுத்திக்கும் அரசியை நம்ம கடுப்பொழுது கொண்டு வரணும் அப்போலாம் நம்ம நினச்சி சாரி குடினு சொல்லிட்டு நம்ம மாஸ்டர் பிள்ளை முடிட்டுருப்பா பார்த்தா அரசியை விலாம் முடிஞ்சு அவங்க ரூமுக்கு வருவாங்களா பார்த்தா பெட்டில் மீன் படுத்துருப்பா ஹே ஹாபிகள் உனக்கு என்ன ஆச்சு எதுக்கு பெட்டில் படுத்துருக்குன்னு கேட்டால் ஓ சாரி அரிசி எனக்கு ரொம்ப இருந்துச்சு இங்கே உட்காந்துருந்தேன் அப்படியே படுத்துக்கிட்டேன் போல சரி என்னை மடிச்சுருன்னு சொல்லிட்டு அவர் ட்ரெஸ்ஸை போட்டுருக்கா பார்த்தா இவ்வளோ நூட தான் படுத்துருப்பா இதெல்லாம் அரசியல் மாயிக்கிறதுக்கான ஒரு பிளான் தான் ஏன்னா அரசிய ஒரு லிஸ்பின் ஆச்சு நம்ம இந்த மாதிரி கவரை இறந்தால் அவங்களுக்கு அவங்க பிடிக்கும் ஸோ சாராவை கழித்து விட்டு நம்மகிட்ட பழுவாங்க இதோ பிளானாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அரசு கிட்டே கொஞ்சம் கவர்ச்சியாக விருந்து அரசு கவனத்தை பக்கத்தை வச்சுக்கோ அதுக்கப்புறம் நைட் ஆயிருந்துருக்கோம் அரசு கிட்ட கால் அழிக்கும் இங்கே வா ஏ கால் அமுக்கணும்னு சொல்கிறப்ப அவளுக்கு கால் அமுக்குவா நைட்டில் ரெண்டு பேரும் ஒன்றை படுத்துருப்பாங்க பார்த்தா சாரா ஆசையாக வேலைலாம் இருந்திருக்கோம் வேலைலாம் முடிஞ்ச அரசியல் ரூமுக்கு வந்து பார்த்தா ரெண்டு நூலாக படுத்துருப்பாங்க இதை பார்த்து சாராக்கு மனசு உடைஞ்சி போயிடும் ரொம்பவும் அழுது தகுந்த கிளம்பி போயிடுவா அடுத்த நாள் பார்த்தா அந்த பர்சன் லைப்ரரி இருக்குல்ல அதில் இருக்க ஒரு புக்கு காணும்னு சொல்லி ஆவிகிடு மாதிரி படிப்போறதா இருப்பா ஆக்சுவலி இவளுக்கு ஆவிகள் இது பிடிக்கவே இல்லை திருட்டு பட்டம் கொடுத்து இவங்களுக்கு அனுப்பிளான் பிளான் பண்ணுவா இதை பார்த்து நம்ம மீனி கட்சியினா தெரில உடனே இவனு ஒரு பிளான் பண்ணுவா புக் எடுத்து அவன் மூஞ்சியில் அடியே நடிச்சு அவன் மூஞ்சு ரத்தம் மாற மாதிரி இருக்கும் சாரா அரசியை பார்த்து அரசி இந்த மாதிரி ஆவிகள் ஒரு பொண்ணு இருக்கல இல்ல அவர் திருடி லைப்ரரியிலேருந்து புக் ஆர்டர் பட சொன்னு சொல்லிட்டு அரசியை கூப்பிட்டு வந்துருப்பாங்களா வந்து பார்க்குறப்ப ஆவிகள் ரத்தமாக இருக்கும் ஹே ஆவிகள் உனக்கு என்னாச்சு யாரும் நடிச்சு கேட்டால் சாரா மேடம் தான் சாரா நான் இங்கே இருக்குது பிடிக்கவே இல்லை என்னை நடிச்சு திருப்பட ஒன்று பார்க்குறேங்க நான் எதுவுமே பண்ணு சொல்றப்ப இதை பற்றி அசைக்கு வந்தா வரும் போங்க அவங்க கட்டி பேசாமல் இருப்பாங்க இதை பார்த்து சாரா சமக்வாயிட்டே இருக்கு கிட்டத்தட்ட ஆவிகளுக்கு சாரா கொண்டு சக்களை சண்டை தான் கட் பண்ண அடுத்த நாள் அரசையும் சாரா கொஞ்சம் பேசிகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி நாட்டு மக்கள் கூட வரி ஏற்றலாமா இன்னும் பேசிட்டு இருப்பாங்களா அப்போ நம்ம இது டீ கொண்டு வருவா வரப்ப சாரா கொடுக்குற டீல மட்டும் ஒரு மருந்து கலந்து விட்டுருவா அது ஆக்சுவலாக மயக்கம் மருந்து மாதிரி அதை எடுத்து சாரா கொடுக்குறப்ப அவ்வளோ அது லைட்டாக டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி இருக்குது பட் பெருசாக கண்டுக்காக பிடிச்சி முடிச்சிடுவா தென் பேசி முடிச்சதுக்கப்புறம் அவள் குதிரை அங்கேன்னு கேள்வி போகல பார்த்தா தரெல்லாம் கிறுகுன்னு நாகி அங்கேயே மயக்கி போட்டுருவா பார்த்தா அவங்க போகிறது குதிரையாச்சு அந்த குதிரையோட கையில் கால் மாட்டிக்கும் அதை விட தரத்தில் இழுத்துட்டு போகிறப்ப இவன் மூஞ்சி தெரிஞ்சிட்டு அப்படியே காடுக்குள்ளே போயிட்டே இருப்பா அவள் முஞ்சி தெரிஞ்சிட்ருக்கும் அதே நேரத்தில் இந்த பக்கம் ஆபிகளுக்கு ரொம்ப இருக்கும் சாரோட ட்ரிங்க்ஸ் லெவஸ்ட்டாக கலந்தோம் கண்டிப்பாக இவ்வளோ இறந்து போயிருப்பா இது கேட்டு நம்ம தான் பொறுப்பில் இருக்க போகிறோம் நம்ம தான் நாட்டு ஆளப்படும் சொல்லிட்டு அவளுக்கு அவ்வளோ ஆப்பியாக இருக்கும் உடனே ஸ்ட்ரெய்ட்டாக ஹார்லி பார்க்க போவா இங்கே பாரு ஹார்லி நான் என்னை சொல்கிறத்துல ஒத்துக்குறேன் ஆக்சுவலாக நான் சாராக டீல வெத்த கலந்தேன் இதுக்கு அடுத்த வர வரமாட்டலான்னு தெரில பட் அவள் வர வரைக்கும் அவள் பொறுப்பு நான் இருந்தாகணும் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு சமையல் காரணம் போய் இவ்வளோ சாரா அந்த பொறுப்புக்கு நான் போயிடுவேன் அதுக்கப்புறம் என்ன நினைச்சேன்னு சரி நானும் அரசு கிட்டே பேசி அந்த சட்டத்தை வாங்கி தருவேன் இது உனக்கு ஓகேவான்னு கேட்குறப்ப ஹார்லிக்கு செம் ஆப்பியாக இருக்கும் அடுத்த அரசியை பார்த்து ஈரனை பற்றி பேசிட்டு இருப்பான் அரசியே இந்த மாதிரி நம்ம அரண்மனையில் சாமியில் இருக்கல இல்ல சாமியுளுக்கு மூலம் ஒரு கண் இருக்குது பட் என்ன பண்ண அவர் வேலைக்கிற பொண்ணு அந்த பையனுக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கான் இன் கேஸ் இவரை பண்ணிக்கிட்டால் பண்ணிக்கிட்டா ஒரு ராயல் ஃபேமிலி மாதிரி தான் அது போய் சாராவுக்கு கொஞ்சம் நாள் ஆளே காணும் அவள் எங்க போட்டன்னு தெரில இன்கேஸ் கேஸ் இவன் ராயல் ஃபேமிலி ஆகிட்டான்னா சாரா அந்த பொறுப்பை கொடுக்க வேண்டியதானே இவன் நல்லதாக பார்த்துக்கோன்னு சொல்கிறப்ப இவங்களுக்கு ஆவிகள் பிடிச்சி போயிருக்குமே அதனால் ஓகேன்னு சொல்லுவாங்க ஆயிரம் இந்த பக்கம் உண்மையான சாரா கம்பங்க பார்த்தா அவள் தான் மயக்க மட்டும் விழுந்திருப்பாளே அந்த குதிரை பார்த்தா தரத்தை நெழுத்துட்டு போயிட்டே இருக்கு நைட்டர் அயந்திருக்கும் மூஞ்சில் பேஞ்சு போய் ஃபுல்லாக காயமாக இருக்கு பார்த்தா காட்டுக்குண்டில் எவனோ ரெண்டு பேர் கசவச பண்ணிட்டு இருப்பாங்க அவங்கயே சாரை பார்த்துருப்பாங்க நல்ல வேலை ரெண்டு பேரும் சாரை காப்பாற்றி கூட்டி போயிருப்பாங்க ஆக்சுவலாக ரெண்டு மூணு நாளுக்கு கழிச்சா சாராவை பார்ப்பா ஆக்சுவலாக இருக்கிறது ஒரு ரிட்லட் ஏரியா அவங்க தான் சாரை காப்பாற்றுருப்பாங்க பார்த்தா மூஞ்சில் பே ஆள் பார்க்க ஒரு மாதிரி இருப்பா அவளை அங்கேயே ரெஸ்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க இதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம வீரையின் நல்லாவே இருக்கா நைட்டில் ஆர்சி உடம்பு சான் போயிருக்கோம் அவங்களுக்கு அடிக்கடி சாரோட நாங்களும் வந்துட்டே வந்துகிட்டே இருக்கோம் ஆனால் ஆவிகளை பார்த்து ஆவிகள் உனக்கு சாரை எங்கே போனான்னு தெரியுமா அவையெல்லாம் உனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அவளை கூப்பிட்டான்னு சொல்கிறப்ப இங்கே பாருங்கள் மேடம் நீங்கள் ஒன்றும் சாதாரண பொண்ணு கிடையாது நீங்கள் இந்த நாட்டோட அரசி இல்லாமல் உங்கள இருக்க முடியாதா உங்கள் திறன் வளர்த்துக்கணும்னு சொல்லிட்டு ராணி மூட்டில் முடிட்டுருப்பா இதை பார்த்து அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் தென் அவங்களும் நம்ம மீங்கிட்டு கேட்டு பார்ப்பாங்க இங்கே பாரு ஆவிகள் நான் உட்கிட்ட ஒன்று கேட்பேன் அது முடியும் சொல்லக்கூடாது இந்த மாதிரி நார்மலாக சாமியில் ஒத்தர் அவனுக்கு கூட ரொம்ப பிடிச்சி போயிருக்கான் உனக்கு கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்றான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கேட்டால் நம்ம வெக்கமாக இருக்கும் ஆக்சுவலி இதெல்லாம் இவ்வளோ பிளான் தான் என்னமோ தெரியாத மாதிரி சாமியாக ஆக்டிங் போட்டுருப்பா சரி கல்யாணம் தள்ளிப்பட வேணாம் ஏன்னா சாரா வந்தானா கண்டிப்பாக இந்த கல்யாணம் பிடிக்கவே பிடிக்காது ரெண்டு இடத்துக்கு பிரிக்கலாம் தான் பாப்பா வாங்க இன்னைக்கு நைட்டே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு நம்ம ஹீரோனுக்கு சமையல் கல்யாணம் பண்ண வைப்பாங்க நாமீன் நினைச்சது சாதிச்சிட்டா இப்போ நம்ம ஹீரோயினும் ராயல் ஆயில் மிஸ் வந்தவை அது போய் இதுவரைக்கும் சாரா வேலை பார்த்துட்டு இருந்தால இதுக்கு இந்த வேலை இவை தான் மொத்த அரசாங்கத்தையும் இவத்தை பார்த்துக்க போகிறா ஆனால் ரொம்ப இருக்கும் அடுத்த நாள் அந்த

கட் பண்ண அடுத்த நாள் சாரா ஹஸ்பண்ட் இருக்கார்ல அவருடைய கஷ்டப்பட்டு அந்த புராத்தில் எடுத்து போயிருப்பாரு அந்த பொண்ணைங்க அடிச்சுருப்பாரு இதை பார்த்து அவருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும் ஸோ திரும்ப சாரா அரண்மனைக்கு வந்துருப்பா சாராவை பார்த்தா நம்ம மீன் கல் விட்டுரும் பட் எதுவுமே தெரியாத மாதிரி ஹே சாரா எப்போ வந்தீங்க என்ன எங்கள் மூஞ்சில் அடிப்படுதுன்னு சொல்கிறப்ப அவர் சமயம் கடுப்பாயிரும் காணத்தில் சப்பு சப்பு அரைஞ்சி ஏண்டி பண்ணுற வேலைலாம் பண்ணிட்டு என்ன சொல்லிட்டுருக்கேன் எனக்கு அப்படியே டேஸ்ட்டில் வித்தியாசம் இருந்துச்சு ஏதோ கடந்துருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் அசிக்கிட்ட போகிறேன் உன் வேலை குலைக்கிறேன்னு சொல்லிட்டு அரசிய தான் அம்மா போவா அரசிக்குமே சாராவை பார்த்து கொஞ்சம் ஆப்பியாக தான் இருக்கும் பட் ஒரு ஃபேஸில் ஒரு தழும்பு இருக்கும்ல அதை பார்த்து பயந்துட்டு இருப்பாங்க சொல்லப்போனா அரிசி கிட்டத்தட்ட ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் ஏதோ உருவத்தை பார்த்து பயந்து போயிடுவாங்க சாராவை பார்த்தோன்னே சாரா உனக்கு என்னாச்சு எப்படி மூஞ்சிட்டு அடிபிடிச்சுன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை நான் போட குதிரில் போய்ட்டு இருந்தேன் இங்கே வந்து என்ன அடிச்சு என்கிட்ட ஒரு பொருளை குடிக்கிட்டு போயிட்டாங்க அதான் அந்த காயம் சொல்லி நம்ம மீன் போட்டு கொடுக்கல பட் நம்ம மீனா வேலை எடுத்துக்கலாம் பாப்பா இங்கே பாருங்க இதுக்கே அந்த பதவி திரும்ப என்கிட்ட கொடுத்துருங்க ஆவிகள் உடனே நம்ம அரை மணிக்கு தேவையில்லை அவ்வளோதான் ஒன்று நிற்பங்க இன்கேஸ் இது நீ பண்ணலனா நாட்டு மகள்கள் ஒன்று பேர் சொல்லுவேன் நம்மளோட எது நடந்துச்சு அதை பற்றி எல்லாமே சொல்லுவேன் பண்ணாமல் வேணாமான்னு கேட்குறப்ப இதை பார்த்து ஆசிக்கு குழந்த வரும் ஏன்னா போப்போ சாரா மாற்ற மாதிரி பேசுகிறாள் இது பார்த்து சம கட்ட அடுத்த நாள் அந்த அரிசி சாராவை பார்க்க மாட்டாங்க சாராவும் எத்தனை விட்டே ஆசை கிட்டே பேச ட்ரை பண்ணுவா அப்படி மூச்சில முடிக்க மாட்டாங்க இதை பற்றி சாராவுக்கு ஒரு மாதிரி இருக்கும் எப்படியோ கஷ்டப்பட அரசியை பார்த்து அரிசி என்ன மன்னிச்சிருங்க அன்னைக்கி கோர்த்தை கூட மாற்றிட்டேன் பட் நான் பண்ண தப்பு தான் சரி இதுக்கு நான் என்ன பண்ண சொல்லுங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்ய தயாராக இருக்குன்னு சொல்கிறப்ப என் முடிக்காத உன்னை பார்க்கணும் இல்லை ஒரு மூஞ்சு ஏக்கரை காயத்துலாம் பார்க்குறப்போன்னு பயமாக இருக்கு சரி இன் கேஸ் உனக்கு என்கிட்ட மறுபேக்கணுன்னு தோணுச்சுன்னா ஒரு லிட்டர் எழுதி கொண்டு வா அந்த அப்பாளு லிட்டர் படித்து பார்த்து நானே மனுஷன் மாறணும் அது வரைக்கும் இந்த அரை மணி பார்க்க மாறாத ஒரு வருடம் எங்கேயும் வெளியே போய் சொல்கிறப்ப இதை பார்த்து சாராக்கும் ரொம்ப கஷ்டமாயிரும் இதுக்கிட்ட சாரா அரைமணியில் வேலையே இல்லை இவ்வளோ இங்கே இருந்து வேறு இடத்துக்கு மாத்திரம் இருக்காங்க இதை பார்த்து ஆவிகளுக்கு ரொம்ப இருக்கும் சாரா ஆவிகளை பார்த்து என்ன என்ன ஜெய்சா நினைக்கிறியா கண்டிப்பாக அவனை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறப்ப அதான் தெரியுது போக போகிறீங்களே பார்த்து போயிட்டு வாங்க நிசரிச்சுட்டு இருப்பா இது போய் சாராக கோந்த வரும் பட் இருந்தாலும் மனசு உரமாக தெரில எப்படியாவது அரசிகிட்டே மனுப்பு கேட்டே ஆகணும் நல்ல ஒரு அப்போ எடுத்துகிட்டு எழுதுணும்னு சொல்லிட்டு அப்பளத்துக்கிட்ட எழுதிட்டுருப்பா ஒரு ரெண்டு மூணு பேப்பர் எழுதுவா கசை கசை தூக்கி போட்டுட்ருப்பா இதே இடத்துல இந்த பக்கம் நம்ம ஈரையின் அரசிகிட்டே பேசிட்ருப்பா சொல்லப்போனால் ஆபிகளுக்குமே சாரா பார்த்து லேட்டாக பயமாக இருக்கும் ஒருவேளை திரும்ப அவன் பதவிக்கு வந்துடுவாளோ நம்ம வேலையை கொள்ள வச்சுருவாளோ இந்த ரூபாயாக இருக்கும் இதனால வேணும்னு தப்பு சாரா சாராகப்பா சொல்லுவா மேடம் இந்த மாதிரி மக்களோட வரி பணம் இருக்குல்ல அந்த வரி பணத்தில் ஒரு குறிப்பிட்ட பணம் காணாமல் போச்சு அந்த மொத்த பணத்தையுமே சாரை ஆட்டப்படாமல் நினைக்கிறேன் அவங்க அவ்வளோ பெரிய ஊழல் பண்ணிக்கணும்னு சொல்கிறப்ப ஆசைக்கு நம்பிக்கை இருக்காது ஹேய் போய் சொல்லாத சாரு அவனு அந்த மாதிரி கேட்ட கிடையாது அவனு ஊழலே பண்ணிக்க மாட்டான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஹீனு குழந்தை வருது என்ன இந்த அரசன் எப்படி இருக்கா நம்ம என்னதான் அவன் மனசை மாற்றி அவளை போட்டுக்கலாம் பார்த்தா கூட இனிமே அம நம்பிக்கை இருக்கு எப்படி நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு அவ எதுவும் புரியாமல் இருப்பா நாள் பார்த்தா சாரா கிட்டேருந்து அப்பாடி தெரிஞ்சுட்டு வந்துருக்கோம் பட் ஸ்ட்ரெய்ட்டாக ஆசிக்கிட்ட போகாமல் இவக்கிட்ட வந்துருக்கும் அதை பார்த்து நம்ம மீன் குறையாப்பி ஓ அப்படுத்துகிட்டு வந்துருக்கு போலையே இது ஆசை போனால் தானே அவங்க ஒன்னிப்பாங்க ஆசிக்கிட்டே போகணும்னு சொல்லிட்டு அ நெருப்பு போட்டு வச்சுருவா கடை அந்த லிட்டரு ஆசை கிட்டே போவே போகாது கிட்டத்தட்ட இப்படியும் ஒரு ஒன்றிரெண்டு வாரம் பேரும் சாராகிட்டேருந்து எந்த ஒரு லெட்ரு மாறாதனால இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு உள்ள ஆபிகள்ையாக இருக்குமோ சாரா நிறையுல் பண்ணு போல அதனால் அவங்கக்கிட்ட தான் மனுப்பில் வரவே இல்லை இதுக்கிட்ட சாரா இந்த அரை பக்கம் பார்க்க மாறக்கூடாது சாராவும் சரி அவங்க ஹஸ்பண்டும் சரி இந்த அரைமணமனிலேருந்து மொத்தமாக தடை செய்ய போகிறாங்கன்னு சொல்லி சாராக்கு பேனையை போட்டுருவா இதுக்கிட்ட சாராவோட லைஃப் டைம் ஃபுல்லாக அரசியை பார்க்க முடியாது இதை பார்த்து அவளே மனசு அழஞ்சி போயிடுவாள் இதுக்கிட்ட நம்ம வந்து ஊழல் இருக்கணும்னு சொல்லிட்டு அவள் வேற ஒரு கிளம்பிடுவாய் இதை பார்த்து மீன் ரொம்ப ஆபியாக போச்சு ஸோ அவர் நினச்ச மாதிரி எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணிட்டா சாதாரணமாக ஒரு வேலைக்காரை வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ ஒரு ஆசை மாதிரி மாறிட்டாள் இவ சொல்கிறத ஆசையை கேட்பாங்க அதனாலே வந்துருச்சு பார்த்தா ஆசைக்கு லைட்டாக உடம்பு சான் போயிருக்கோம் அவங்க வெளியில் போட்டு தூக்கிட்டு இருப்பாங்க இவ்வளோ சும்மா சேரில் சாஞ்சிக்கிட்டு முக்கெல்லாம் பிடிச்சிட்டு இருப்பா அப்போ கால்கிட்ட பார்த்தா முயல்லாம் போய்ட்டுருக்கோம் ஆக்சுவலாக ஆவிகளுக்கு முயல்லாம் பிடிக்க பிடிக்காது அரிசிக்காக தான் வேண்டாம் முயல்கிட்ட பழகிட்டு இருப்பா இப்போ அரிசி தூங்குறாங்கன்னு நினச்சி அந்த முயலை போட்டு மீதிப்பாளா இது அரிசி பார்த்துருவாங்க அதை பார்த்தவங்க போயிடும் அரசியை பொறுத்த வரைக்கும் அது முயல் கிடையாது அவங்க பசங்க மாதிரி இதோடைய பண்ணு தெரிஞ்சவனே அரிசிக்கு செம்ம போயிடும் இப்போ தான் அரிசிக்கு கொஞ்சம் புரிய வருது வேளை இவ தான் நம்ம சார்கிட்டருந்து புரிச்சிட்டாலோ இனிமேல் என்ன தூண்டிகிட்டு இருக்கோம் இதனால் ஆவிகளை பார்த்து ஹேவிகள் என் பக்கத்தில் வா எனக்கு கால் வலிக்குது என் கால் அமுக்கணும்னு சொல்கிறப்ப இதை பற்றி தவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா இப்போது கிட்டத்தட்ட பெரிய பொசனுக்கு வந்துட்டா இப்போ கால் அமுக்கு சொல்கிறப்ப லைட்டாக மாதிரி இருக்குமா சரி அதை வேறு யாரும் இல்லையே காலமுக்குன்னு அமுக்குன்னு இருப்பா தன் தலையை பிடிச்சி இங்கே பாரு இப்போ நீ ஒன்றும் பெரிய பருப்புலாம் கிடையாது இப்போ நீ வேலை கருதான் என் கால் அமுக்குன்னு சொல்லிட்டு தலை பிடிச்சாடிருப்பா இப்போ தான் நம்ம இருக்கிற ரியாலிட்டி புரியுது இவ சாரோட பொஷனுக்கு வந்தால் நம்மளும் ஆசையாக மாறிடலாம் நம்ம பெரிய பெரிய பதவெல்லாம் கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தா பட் இப்போ தான் அவளுக்கு புரியுது நம்ம கடைசரிக்கும் ஒரு வேலை கருதுதான் உண்மையாகவே அரசோட ஃபேவரட் யாருனா சாராதான் இது தெரிஞ்சவனால் நம்ம மீன் பொறுமாதிரி இருக்கும் அவள் சோ சோமம் இருக்கிறதோட தி ஃபேவரட்டுங்கிற இந்த விருப்ப முடியுது இதில் ஆக்சுவலாக அரச பதவி வளர்க்கிற போதே தெளிவாக வச்சுருப்பாங்க ஸ்டார்டிங்கில் நம்ம இரையின் ஒரு வேலைக்கிறைய வந்திருப்பா இந்த பொஷனுக்கு போனால் நம்ம தான் பெரிய ஆளு நம்ம எது சொன்னாலும் கேப்பான்னு நினச்சிட்டு இருந்தா பட் நம்ம அந்த பொஷனுக்கு வந்ததுக்கப்புறமும் நம்ம நல்ல பண்ண மாறல இதை நம்ம மீன் புரிஞ்சுக்கிறாய் இதை தி ஃபேவரட்டுங்கிற இந்த படத்தில் இருக்காது ஆக்சுவலாக டேரக்டர் மோசம் எமோஷனோ சேர்ந்து ஒரு மூணு படம் படம் தான் இருந்தாங்க இது ஆல்ரெடி தி ஃபேவரட் போர் திங்ஸ் ரெண்டு படம் சேர்ச்சி ரெண்டு படமும் நம்ம சேனலில் இருக்குது அடுத்து கைண்ட்ஸ் ஆஃப் கைண்டஸ்ங்கிற படம் இந்த மாதிரி சொல்லி சார் நம்ம அதையும் நம்ம எடுத்து பார்ப்போம் இது போகிற டேஆக்சுவலில் வந்து டாக்ட் டூத்து தி கில்லிங் ஆஃப் செகரண்ட் இந்த ரெண்டு படம் நம்ம சேனல் இருக்குது ஸோ அதையும் பார்க்காதவங்க அதையும் பாருங்க ஸோ கண்டிப்பாக உங்களா இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க இந்த மாதிரி வித்தியாசமான மூச்சப்பா தெரிஞ்சிக்க மிஸ்டர் ஹார்ட்ஸ் தப்புன்னு வச்சுக்கோங்க ஒரு இடத்துல நல்ல ஒரு ஆசமான வீடு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பைகாய்